ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் அலகு 5 விலங்குகள் வாழும் உலகம். இந்த படத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர், பொருந்தாத இணையை கண்டறியவும். இங்கே 4 ஆர்கானிசம் கொடுத்துருக்குறாங்க, அமீபா, யூக்ளினா, பேரமீசியம், மீன். இது காமனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மீனை செலக்ட் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அமீபா, யூக்ளினா, பேரமீசியம் மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரிகள், அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். மீன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அந்த ஆர்கானிசத்தினுடைய லோக்கோமோட்ரி ஆர்கன், அதாவது இடப்பெயர்ச்சி ஆர்கன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு ஆர்கானிசனுடைய இடப்பெயர்ச்சி உறுப்பு பார்த்தோம்னா அமீபாவுக்கு வந்து போலிகால்கள், இது வந்து சரியான பதில், சரியான இணை. யூக்ளினா வந்து பிளிப்பார்கள் அப்படிங்கிறாங்க, இது வந்து தவறான இணை. பேரமீசியம் குயிரிலைகள், அதாவது சிலியா, இது கரெக்டான இணை. மீன் வந்து துடுப்பு, பின்ஸ், இது வந்து சரியான இணை. அப்போ பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா பிளிப்பார்கள். என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கசையிலை வந்திருக்கணும். தென் செகண்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல. பறவைகள் குழல் போன்று மற்றும் லேசன் எலும்புகளை கொண்டது, இது சரியானது, சரி. பறவைகள் இறக்கைகளின் உதவியால் பறக்கின்றன, இதுவும் சரி. பறவையின் வால் பறக்கும் போது திசை மாற்றுவதற்கு பயன்படுகின்றன, இதுவும் சரி. அப்போ பார்த்திங்கன்னா பறவைகள் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன, இது தவறு. ஏன்னா பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, பறவைகள் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன. தேர்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை பார்த்து நான் யார் என கண்டுபிடிக்கவும். ஆ கொஸ்டின், நான் சிறியவனாக இருக்கும்போது செவில்கள் மூலமாக சுவாசிக்கின்றேன். நான் பெரியவனானவுடன் தோல் மற்றும் நுரையீரல் வழியாக சுவாசிக்கின்றேன், நான் யார். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தவளை. ஏன் பார்த்திங்கன்னா தவளையினுடைய லார்வா ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டேட்போல் லார்வா, அதாவது தவளை பிரட்டை. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கில்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து செவில்கள், அதாவது செவில்கள் இருக்குது, அது மூலமாக சுவாசிக்கும். கொஞ்சம் அடல்ட் ஆனோடனே பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் வந்து தோல் மூலமாகவும் சுவாசிக்கும், ரெண்டு மூலமாகவும் சுவாசிக்கும். ஸோ அது ஆன்சர் வந்து தவளை. ஆ கொஸ்டின், நான் ஊர்வன இனத்தைச் சேர்ந்தவன், நான் குளிர்காலம் முழுவதும் தூங்குகிறேன், இதை குளிர்கால உறக்கம் என்கிறார்கள், நான் யார். அதாவது சில விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு தான் என்ன சொல்கிறாங்க, குளிர்கால உறக்கம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆமை, என்னது ஆமை. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் என் உடலினை பாதுகாப்பாக ஓட்டினுள் மறைத்து வைத்துள்ளேன், நான் கோடை மற்றும் வறண்ட காலத்தை ஆழ்ந்த தூக்கத்தில் கழிக்கிறேன், இந்நிகழ்வை கோடைக்கால உறக்கம் என்கிறார்கள், அப்போ நான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நத்தை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நத்தை. நத்தை வந்து பார்த்திங்கன்னா நத்தை வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால உறக்கத்தில் வந்து ஈடுபடுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க இது என்ன பண்ணுன்னா தன்னுடைய செயல்பாடுகளில் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோடைக்கால உறக்கம் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், அனைத்து விலங்குகளும் தண்ணீர் குடிக்கின்றன, ஆனால் கங்காரு எலி மட்டும் தண்ணீர் குடிப்பதில்லை. அவ்வாறு தண்ணீர் குடிக்காமல் கங்காரு எலியால் எவ்வாறு உயிர் வாழ முடிகிறது? சிந்தித்து உங்கள் பதிலை எழுதுவோம். அதாவது கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதில்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா அது உண்ணும் உணவிலிருந்து, அது சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து அந்த அதனுடைய உடலுக்கு தேவையான நீரை வந்து உருவாக்கி கொள்கிறது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கங்காரு எலி வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அருந்துவதில்லை. ஃபிஃப்த்து கொஸ்டின், கொடுக்கப்பட்ட விலங்குகளிலிருந்து குளிர் இரத்த பிராணிகளை மட்டும் தனியே பிரித்து எழுதுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குளிரத்த பிராணியும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு செல் உயிரிகளையும் கொடுத்துருக்குறாங்க, வெப்பரத்த பிராணிகளையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நாம் வந்து எது எதெல்லாம் குளிரத்த பிராணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தவளை. தவளை வந்து பார்த்திங்கன்னா குளிரத்த பிராணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனும் வந்து பார்த்திங்கன்னா குளிரத்த பிராணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிரத்த பிராணிகள். இதில் பறவையும் புலியும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பரத்த பிராணிகள். தேர்ட் ரோம் லெட்டர், பின் வருவனவற்றை கவனிக்கவும். சிக்ஸ்த்து கொஸ்டின், பறவைகள் பறக்கும்போது எவ்வாறு திசையை மாற்றுகின்றன. அதாவது பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும்போது அதனுடைய திசையை வந்து எவ்வாறு மாற்றுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாளினுடைய உதவியால் தான் வந்து அந்த திசையை வந்து மாற்றுகிறது. ஸோ பறவையின் வால் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. செவன்த்து கொஸ்டின், ஒரு மீனுக்கு வலுவழுப்பு தன்மையும் அல்லது செதில்கள் மூடிய தோலும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று உன்னால் கூற முடியுமா? ஆன்சர் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மீன்களின் உடல் முழுவதும் வலுவழுப்பான செதில்கள் காணப்படுகின்றன, இவை மீனின் உடலை பாதுகாக்கின்றன. அதாவது ஏன்னா இது வந்து தண்ணிலேயே இருக்குது, அது நீர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடலுக்குள்ளே வந்து ஊடுருவி செல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த செதில்கள் வந்து பயன்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் பயன்படுகின்றது. 8th question, உன்னால் மிருதுவான மற்றும் சூடான மணலில் எளிதாக நடக்க முடியுமா? ஆனால் ஒட்டகம் எவ்வாறு மிருதுவான மற்றும் சூடான மணலில் நடக்கிறது? சிந்தித்து பதிலளிக்கவும். கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து எளிதாக நடக்க முடியாது, ஏன்னா மிக கடினமாக இருக்கும் அந்த மிருதுவான மற்றும் சூடான மணலில். ஆனால் ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக நடக்குது. எது என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய தகவமைப்புகள், அதாவது ஒட்டகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டையான திண்டுக்கால்கள், பாருங்கள் பெரிய தட்டையான திண்டுக்கால்கள் மூலம் மிருதுவான மணலில் நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தை வந்து பாலைவன கப்பல் என்று அழைப்பார்கள். 9th question, இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் பாரமீசியம் மற்றும் யூக்ளினாவை எவ்வாறு வேறுபடுத்துவாய்? இப்போ பாரமீசியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலியா அப்படிங்குவாங்க, அதாவது குறியிலை அப்படிங்குவாங்க. இதே யூக்ளினாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கசையிலை இருக்குது. ஸோ பாரமீசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறியிலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது, இதே யூக்ளினா வந்து பார்த்திங்கன்னா கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. 10th question, இடப்பெயர்ச்சி, உடலமைப்பு மற்றும் உணவு பழக்கம் ஆகியவற்றில் பறவைகள் மற்றும் மீன்கள் போன்றவை மேற்கொள்ளும் தகவமைப்புகள் அட்டவணையில் குறிப்பிடுக. முதல்ல வந்து மீன்களினுடைய தகவமைப்பு பார்க்கலாம். மீன்களினுடைய இடப்பெயர்ச்சி, மீன்களில் வந்து பார்த்திங்கன்னா துடுப்புகள் இருக்குது, அந்த துடுப்புகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுகிறது. ஸோ இடப்பெயர்ச்சி ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடலமைப்பு, மீனின் தலை, உடல் மற்றும் வால் ஆகியவை இணைந்து படகு போன்ற வடிவத்தை தருகின்றன. மீனின் படகு போன்ற உடலமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் செவில்கள் வந்து அதனுடைய சுவாச உறுப்பாகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை வந்து உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்களினுடைய உடல் முழுவதும் வலுவழுப்பான செதில்கள் காணப்படுகின்றன. கடைசியில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கம், மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரில் உள்ள புழுக்கள், லார்வாக்கள், பூச்சிகள் மற்றும் நீரில் காணப்படக்கூடிய சில சின்ன சின்ன உயிரிகளை வந்து பார்த்திங்கன்னா உணவாக எடுத்துக்கொள்கின்றன. அடுத்தது வந்து பறவைகளை பற்றி பார்க்கலாம். இதனுடைய தகவமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கைகள் தான் அதனுடைய இடப்பெயர்ச்சி உறுப்பாக உள்ளது. பறவைகளின் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன, இறக்கைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. அடுத்து பறவைகளினுடைய உடலமைப்பு, பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடலமைப்பை பெற்றிருப்பதால் இதனால் குறைந்த எடையுடன் காற்றில் பறக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்தினால் ஆன இலகுவான எலும்புகளை பெற்றிருக்கின்றன. அதாவது வெயிட் குறையிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹாலோ போன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து பறக்க முடியும், எளிதாக பறக்க முடியும். அடுத்தது பறவைகளுடைய உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா, பறவைகள் சிறுதானியங்கள், மரத்தில் காணப்படும் சிறு பூச்சிகள் மற்றும் புழுக்களை வந்து உணவாக எடுத்துக்கொள்கின்றன. 11th question, கொடுக்கப்பட்டுள்ள யூக்ளினா படத்தின் பாகங்களை குறிக்கவும். இதில் நிறையா பார்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கசையிலை, இந்த கசையிலை வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி உறுப்பாக யூக்ளினாவுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமிப்பு அறை, இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு அறை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், அதாவது உட்கருங்கிறாங்க. இதுதான் வந்து உட்கரு. உட்கருவுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உட்கரு மணி, இது வந்து அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுங்கணிகம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யூக்ளினாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பசுங்கணிகம் இருக்கிறது தான். அதனால தான் இது பார்த்திங்கன்னா பிளான் மாதிரியும் இருக்குது, அனிமல் மாதிரியும் இருக்குவாங்க. டூ டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இதில் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா மிக்ஸோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படிங்குவாங்க யூக்ளினாவை. இதை வந்து உணவு வந்து தானாகவே தயாரித்துக்கும், ஏன்னா இதில் என்ன இருக்குன்னா பசுங்கணிகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா சுருங்கும் நுண்குமிழ், கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் அப்படிங்குவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர், அதாவது வெளியுறை. யூக்ளினாவுடைய வெளியுறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெலிக்கல். 12th question, படத்தை பார்த்து எந்த விலங்கு ஒருமை பார்வை அல்லது இருமை பார்வை கொண்டது என கண்டுபிடிக்கும். ரெண்டு கொடுத்துக்கிறாங்க, கழுகு குரங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கழுகு, கழுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருமை பார்வை இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். ஸோ அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இருமை பார்வை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு, குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பார்வை, அதாவது ஒரே சமயத்தில் இரு கண்களால் ஒரு பொருளை மட்டுமே காண முடியும். அதுக்கு தான் சொல்கிறாங்கன்னா ஒருமை பார்வை. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.